வெல்கம் டு ஐஎன்ஆர்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஆடி பூரத்துக்கான ஸ்பெஷல் புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் புட்டு மாவு எடுத்து வச்சுருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான். நான் ஏற்கனவே தட்டடைக்கு மாவு பக்குவம் சொல்லியிருந்தேன், அதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஈரமாக அதாவது அரிசியை கழுவிட்டு நல்ல தண்ணியை வடிச்சுட்டு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. அது தண்ணியை ஃபுல்லாக உள்ளே இழுத்துரும். இழுத்ததுக்கு அப்புறமேட்டு அதை அரைச்சிட்டு வந்து சட்டியில் போட்டு அந்த ஈரமாவை நல்லா வறுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், வறுத்திங்கன்னா அப்படி ரவை மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு வறுத்தவுனா ஆற வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 நாள் வரைக்கும் வெளியவே இருக்கும், ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு 2 மாதம் வரைக்கும் இருக்கும். நான் அந்த மாதிரி ரெடி பண்ண மாவு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை திருகி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. அதை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஏலக்காவை இந்த மாதிரி சர்க்கரை போட்டு நான் நுணுக்கி வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை, சர்க்கரை 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 ஸ்பூன் சர்க்கரையை 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக விட்டால் போதும், ஏன்னா ஏற்கனவே இந்த தேங்காவில் உள்ள ஈரமும் பச்சரிசி மாவு தான், அதனால் ரொம்ப தண்ணி ஏற்காது. இங்கே பாருங்கள், நல்லா சர்க்கரையை கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. சர்க்கரை கரைஞ்சோன்னா அந்த தண்ணியை இதில் விட்டுக்கோங்க. முதல்ல கொஞ்சமாக விட்டுக்கோங்க, விட்டு கலந்துக்கோங்க. கலந்து நல்லா உதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. கை வச்சு கலந்துக்கோங்க, நீங்கள் கரண்டியில் கலந்தீங்கன்னா அந்த மாதிரி புசு புசுன்னு வராது. பாருங்கள், இந்த காஞ்ச மாவும் இதுவும் சேர்ந்து நல்லா கலக்கணும். அதாவது பிடிச்சா பிடிபடணும், விட்டுட்டா உதிரி ஆயிடணும். அந்த மாதிரி மாவு பக்கம் கலந்துக்கணும். நான் இப்போ கலந்து உங்ககிட்ட காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்கள், நல்லா புசு புசு புசுன்னு இருக்குது மாவு. இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதில் இப்படி ஒரு கரண்டி போட்டு லேசாக அமுக்குங்க. பாருங்கள், அதாவது அமுக்குனா அமுக்கப்படும், விட்டால் உதிரும். இதில் லேசாக அமுக்கிட்டு இப்படி தட்டினீங்கன்னா முழுசாக வந்துடும். இதை அப்படியே இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிடலாம். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஆடி போகிறதுக்கு அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது புட்டு. ஆனால் நீங்கள் இப்படி உதிரில் கொண்டு போனீங்கன்னா அள்ளி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் சிந்தி ரூங்கியில், பெரியவங்களுக்கும் இதுவாகும், கோயில் பிரசாதம் கீழே காலில் மிதிப்பட்ட மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இதை மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து தூக்கி கொடுத்துடலாம். அம்பாளுக்கு பிடிச்சமான புட்டு நைவேத்தியம் செஞ்சதாகவும் இருக்கும், நமக்கும் கீழே வேஸ்ட்டாக சிந்தாமல் இருக்கும். இதே மாதிரி ஃபுல் மாவையும் அமுக்கி அமுக்கி வச்சு நான் வேக வச்சு காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸை நல்லா புசு புசுன்னு புட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து கொடுக்கலாம். இப்போ நான் ஆறினோன்னா உங்களுக்கு ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன், பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே பூ மாதிரி உடையுது பார்த்தீங்களா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.